வந்து நீங்க எல்லா எல்லாருமே நீங்க வந்து கொஞ்சம் ஆக்டிவா எனக்கு இருக்கணும். 110 110 பேர் இருக்கீங்க. 110 பேரோடைய கோஆபரேஷன் இருந்தாதான் இந்த கான்செப்ட் எல்லாமே எஃபெக்டிவா லைவியா நல்லா போகும். நான் எடுக்க போற டாபிக்கும் உங்களை வச்சு தான் எடுக்கிறேன், உங்களுக்காக தான் நான் எடுக்கிறேன். ஸ்டூடெண்ட் சென்டர் கரிக்குலம். ஸோ மாணவர்கள் நான் வந்து படித்தது எனக்கு கற்றுக் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிரியா மேடம் எடுத்த சப்ஜெக்ட் சென்டர் கரிக்குலம் தான். நான் படித்ததும் சரி, என்னுடைய டீச்சர்ஸ் எனக்கு சொல்லி கொடுத்ததும் என்ன மெத்தடில் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா சப்ஜெக்ட் சென்டர் கரிக்குலம் தான், டிசிப்ளின் சென்டர் கரிக்குலம், டீச்சர் சென்டர் கரிக்குலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசிரியர் மைய கற்பித்தல் முறைகளில் தான் அந்த கலைத்திட்டமும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் அமைஞ்சிருந்துச்சு. ஸோ டீச்சர் என்ன சொல்லுவாங்களோ அதைத்தான் நான் கேட்டுட்டு அவங்க சொல்கிறத அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நாங்கள் செஞ்சுட்டு அவங்களுக்காக தான் அப்படிங்கிறது. ஆனால் நான் இப்போ உங்களுக்கு கொடுத்துட்ருக்க முறைகள், என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் கொடுக்குற முறை என்ன அப்படின்னா மாணவர் மைய முறைகள். உங்களை மையப்படுத்தி உங்களுக்காக உங்களுடைய தேவைக்காக உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு உங்களுடைய நீடு இன்ட்ரெஸ்ட் என்ன, சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன, உங்களுக்கு ஃப்யூச்சரில் நீங்கள் என்ன பயன்படுத்தணும், என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சு உங்களுக்கு நான் இப்போ டீச் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ லேர்னர் சென்டர் மெத்தட், ஸ்டூடெண்ட் சென்டர் மெத்தடில் உங்களை மையப்படுத்தி உங்களுக்கான சப்ஜெக்ட். இப்போ நீங்கள் ஒரு 5 to 10 இயர்ஸ் 5-10 வருஷம் கழித்து ஒரு டீச்சராக ஒரு 40-100 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் முன்னால் போய் நிற்க போகிறீங்க. அப்போது என்ன கைண்ட் ஆஃப் மெத்தடை நீங்கள் கையில் எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் கொலாபரேட்டிவ் மெத்தட். ஸ்டூடெண்ட்ஸு வந்து எல்லாருமே இணைந்து கற்றுக்கொள்ளக்கூடிய கோஆப்ரேட்டிவ் லேர்னிங் மெத்தடில் தான் நீங்கள் அடுத்து வந்து ஆக்டிவ் மெத்தட்ஸில் அவங்களுக்கு வந்து நீங்கள் டீச் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கு உங்களை தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ நாங்கள் வந்து உங்களை மையப்படுத்தி உங்களை இன்வால்வ் பண்ண வைக்கிறதுக்கு, உங்களை பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறதுக்கு, உங்களை வந்து செய்ய வைக்கிறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 110 பேரையும் உள்ள வர வச்சு அவங்கள பேச வச்சு அவங்களுக்கு ஸ்கில் நாலேஜை கொடுக்கறதுக்கு அவங்களுடைய எக்ஸ்போஷர் அவுட்கம்ஸை வெளியே கொண்டு வர்றதுக்கு நாங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் வெளியே கொண்டு வந்து நீங்கள் அதை வந்து உங்களுடைய நாலேஜ் ஸ்கில்ல காமிச்சாதான் வளர்த்தாதான் பின்னால் இப்போ 110 ஆசிரியர்கள் நீங்கள் எல்லாருமே உங்கள் மாணவர்கள்கிட்ட இதை அந்த மெத்தடை வந்து உங்களால் செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறதுனால உங்களுடைய இன்வால்மெண்ட் பார்ட்டிசிபேஷன் கோஆப்ரேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இப்போ நான் வந்து செடிக்கு தண்ணி ஊற்றுறேன்னு வச்சுக்கோங்க, அந்த செடி வந்து தண்ணியை உறிஞ்சி எடுத்துக்கிட்டால் தான் அந்த செடி வந்து வளர முடியும். இல்லை நான் அந்த தண்ணி எனக்கு தேவையில்லை வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த செடி தான் என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அது மாதிரி தான். ஸோ இதை நீங்கள் உள்வாங்கிக்கிற விஷயத்தை பொறுத்து இருக்கு. நான் எல்லாருக்குமே 110 பேருக்கும் ஒரே கான்செப்ட், ஒரே நாலேஜ், ஒரே வகையான மெத்தடில் தான் டீச் பண்ணுறேன். நீங்கள் எந்த அளவுக்கு அதை உள்வாங்கிக்கிறீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் அதை வெளிப்படுத்துறீங்க, எந்த அளவுக்கு டெவலப் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது உங்கள் கையில் இருக்குது. நான் இப்போ வந்து என்னுடைய கான்செப்ட் வாட் இஸ் தட் மீனிங், ஸ்டூடெண்ட் சென்டர் கரிக்குலம்னா என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறது மட்டும்தான் என்னுடைய ரோல். அது உங்களுக்கு என்னங்கிறத நான் புரிய வைக்கிற முயற்சி பண்ணுறேன், தெளிவுபடுத்துறதுக்கு அறிவை கொடுக்குறேன். நீங்கள் அதை அறிவையும் புரிதலையும் பெற்றுக்கொண்டு அதை பயன்படுத்துவது உங்களுடைய கையில் இருக்குது. அந்த திறனை வெளிப்படுத்த வேண்டிய பொறுப்பு உங்கள் கையில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லி இப்போ என்னோடய கான்செப்டுக்குள்ளே நான் போகிறேன். ஸோ நாலேஜ் அண்ட் கரிக்குலமில் யூனிட் 7 பிரின்சிபிள்ஸ் ஆஃப் கரிக்குலம் டெவலப்மெண்ட், கலைத்திட்டம் வந்து என்ன, எப்படி அதோடைய டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது, அதோடைய பிரின்சிபல்ஸ் என்ன, கை டைப்ஸ் ஆஃப் கரிக்குலம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். ஸோ அதில் வந்து நம்ம பார்க்க போகிறது ஸ்டூடெண்ட் சென்டர் கரிக்குலம், மாணவர் மைய கலைத்திட்டம் அப்படிங்கிறது. ஸோ இது இந்த பிபிடி வந்து ஸ்லைட் ஷேரில் அவைலபிளாக இருக்குது, உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். திஸ் லெக்சர் வீடியோ வில் பி அவைலபிள் இன் மை யூடியூப் சேனல், யூ கேன் வாட்ச் இட். ஸ்டூடெண்ட் சென்டர் கரிக்குலம் தட் இஸ் வி கால்ட் அஸ் லேர்னர் சென்டர் கரிக்குலம், ஸ்டூடெண்ட் சென்டர் கரிக்குலம் ஆர் லேர்னர் சென்டர் கரிக்குலம் அப்படின்னு இது அழைக்கப்படுது, மாணவர் மைய கலை திட்டம் அப்படிங்கிறது. ஸோ எஜுகேஷன் இஸ் லைஃப், கல்வி வாழ்க்கை தான் ஒரு கல்வி, வாழ்க்கையில் இருந்து நிறைய அறிவை வந்து நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஸோ இந்த வாழ்க்கை கற்றுக் கொடுக்காத கல்வி வந்து நம்ம நிறைய இது மற்ற எந்த புத்தகங்களும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்காது அப்படிங்கிறது தான். லைஃப் இஸ் சேஞ்சிங். ஸோ நேற்று ஒரு 5 to 10 இயர்ஸ் பேக் வரைக்கும் தனவதி எப்படி இருந்தா, இப்போ எப்படி இருக்கா அப்படிங்கிறத என்னுடைய வாழ்க்கை மாறி இருக்குது, என்னுடைய நாலேஜ் டெவலப் ஆகிருக்குது, என்னுடைய
பிஹேவியர் சேஞ்ச் ஆயிருக்குது பிகாஸ் ஆஃப் எஜுகேஷன், பிகாஸ் ஆஃப் மை லைஃப் ஸ்டைல், என்னுடைய லைஃப் சிச்சுவேஷன், என்னுடைய ஆசிரியர்கள், என்னுடைய மாணவர்கள், என்னுடைய கூட பணிபுரிகிற நண்பர்கள் எல்லாருமே என்னுடைய லைஃப்பை மாற்றிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். அதனால தான் என்னால் நிறைய உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுது. ஸோ லைஃப் இஸ் சேஞ்சிங், அதனால கல்வியும் மாறிக்கிட்டே வருது. நான் சொன்ன மாதிரி நான் படித்தது டீச்சர் சென்டர் மெத்தட், இப்போ நான் கற்றுக் கொடுக்கறது லேர்னர் சென்டர் மெத்தடில் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். நீங்கள் என்னுடைய மாணவர்கள் ஃபியூச்சரில் என்ன மெத்தடில் கற்றுக் கொடுக்க போகிறாங்கன்னா கொலாபரேட்டிவ் லேர்னிங் மெத்தட்ஸ், அவுட்கம் பேஸ்ட் எஜுகேஷன், மாணவர்களை செய்ய வைக்கணும். ஸோ சேலஞ்சிங், எங்களை விட அதிகமான சேலஞ்சபிள் ரோலில் தான் நீங்கள் வந்து இருக்க போகிறீங்க. ஸோ அப்போ உங்களை எப்படி நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கணும், எப்படி உங்களை அப்டேட் பண்ணிக்கணும், எந்த அளவுக்கு சேஞ்ச் பண்ணிக்கணும், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி மாற்ற போகிறீங்க அப்படிங்கிறது தான் உங்களை அந்த கலைத்திட்டம். ஸோ அப்போ கலைத்திட்டம் வந்து இப்போ நான் படித்த, என்னுடைய டீச்சர்ஸ் படித்ததை, நான் படித்த அதே கலைத்திட்டத்தை கொண்டு வந்து உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க முடியாது. உங்களுக்கு தேவையான கலைத்திட்டம் அதுவும் நோ ஃபிக்ஸட், ஸோ அதுவுமே மாறிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் இந்த கலைத்திட்டத்தை படிச்சுட்டு இருக்கீங்க, இந்த கலைத்திட்டம் இந்த கரிக்குலத்தை நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க, நாளைக்கு வேற ஒரு கலைத்திட்டம் இருக்கும், 5 இயர்ஸ் கழிச்சு வச்சுட்டீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். அந்த கலைத்திட்டத்தை படிச்சு நீங்கள் வந்து அதை செயல்படுத்த வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்குது. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மாணவர்களுடைய தேவை என்ன, இப்போ அவங்களுக்கு என்ன தேவை இப்போ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்ன நாலேஜ் தேவை, என்ன கண்டென்ட் தேவை, அவங்க என்ன ஸ்கில்லு தேவை, 10 இயர்ஸ் கழிச்சு மாணவர்களுக்கு என்ன ஃபியூச்சரில், ஃபியூச்சர் ஓரியன்ட் எஜுகேஷன் அப்படிங்கிறதான், 10 வருஷம் கழிச்சு அவங்க ஆசிரியர்களை நின்று மாணவர்களை சமாளிக்கணும்னா அவங்களுக்கு என்ன மாதிரி அறிவு எல்லாம் தேவைப்படுது, என்ன மாதிரி திறன்கள் எல்லாம் தேவைப்படுதுன்னு தெரிஞ்சு அதை கொடுக்கறது தான் கலைத்திட்டம் அப்படிங்கிறது. ஸோ இட்ஸ் அ டெவலப்மெண்ட் ஆஃப் ஹோல் பர்சனாலிட்டி, மாணவர்கள்கிட்ட ஒட்டு மொத்த ஆளுமையை வந்து வளர்க்கணும் அப்படிங்கிறதான். ஒன்னே ஒரு டீச்சிங் காம்போனன்ட்ஸ் அப்படிங்கிறது மட்டும் தேவையில்லை, அதோட சேர்ந்து டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில், பங்க்சுவாலிட்டி, ஒர்க் அவுட், ஸ்மார்ட் ஒர்க், ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட திறன்கள் இருக்கு. அந்த பிஹேவியர் சேஞ்ச், அடாப்டேஷன், அப்டேஷன். ஸோ ஒரு ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்கன்னா அது ஆன்சர் பண்ணணும் தெளிவாக, நம்ம முன்னால் வந்து தைரியமாக சொல்லணும். இது எல்லாமே பர்சனாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மோர் தென் 100, நிறைய பர்சனாலிட்டி, 100க்கு மேற்பட்ட ஆளுமை திறன்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. அந்த எல்லா திறன்களையும் வளர்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அதை வந்து இந்த கலைத்திட்டம் கொடுக்கணும். மாணவர்களுடைய தேவை, ஆர்வம், அதை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி, அதை நிறைவு செய்கிற மாதிரி, ஒட்டுமொத்த ஆளுமையை வளர்க்குற மாதிரி, ஒவ்வொரு மாணவர்கள் இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் கிட்ட இதை வளர்க்குற மாதிரி அந்த கலைத்திட்டம் மாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. அது வந்து மாறிக்கிட்டே வருது. நோ ஃபிக்ஸட் கரிக்குலம், இதுதான் 10 இயர்ஸ் கழிச்சு நீ இதே கலைத்திட்ட தான் உங்க மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க போறீங்கன்னா நோ சேஞ்ச், நோ தேவையே இல்லை. ஆனா அது கண்டிப்பா வித்தின் 5 இயர்ஸ், 5 வருஷத்துக்குள்ள இது வந்து அபாரிதமான ஒரு பயங்கரமான வளர்ச்சியை நீங்களும் பார்க்க போறீங்க, நாங்களும் பார்க்க போறோம். ஸோ இது வந்து கலைத்திட்டம்ங்கிறது மாறிக்கிட்டே வருது. அது வந்து லேர்னர் சென்டர், இப்போ நம்ம பார்க்க போறது லேர்னர் சென்டர் கரிக்குலம். ஸோ இதுல வந்து இன் திஸ் டைப் ஆஃப் கரிக்குலத்துல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாணவர்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்படுது கம்பேர் தன் சப்ஜெக்ட் ஆர் தி ரோல் ஆஃப் டீச்சர்ஸ். ஆசிரியர்களை விட, பாட புத்தகங்களை விட, கான்செப்டை விட இப்போ அதிகமான இந்த கலைத்திட்டத்தில் எதுக்கு யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுன்னா மாணவர்களுக்கு, அவங்கள பேச வைக்கிறது, அவங்கள செய்ய வைக்கிறது, அவங்களுக்கு புரிய வைக்கிறது, அதுதான் அவங்களுடைய நாலேஜ் டெவலப்மெண்ட், பிஹேவியர் டெவலப்மெண்ட், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், அதுக்கு தான் இந்த கலைத்திட்டம் முக்கியத்துவம் கொடுத்து, அதுதான் அதோடைய மெயின் கோல் எய்ம் எல்லாமே அப்படிங்கிறது தான். மாணவர்களை மனசில் வச்சு அவங்களுடைய தேவைகளை, திறன்களை, திறமைகளை, அவங்களுடைய மனப்பான்மைகளை மனசில் வச்சு அமைக்கப்பட்ட கலைத்திட்டம் தான் மாணவர் மைய கலைத்திட்டம், லேர்னர் சென்டர் கரிக்குலம் ஆர் ஸ்டூடெண்ட் சென்டர் கரிக்குலம், LCC அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இதோடைய எய்ம் ஆஃப் த லேர்னர், இந்த கலைத்திட்டத்தை கலைத்திட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எய்ம் என்ன அப்படின்னு சொன்னால் ஓவரால் டெவலப்மெண்ட். ஓவரால் டெவலப்மெண்ட் சொன்னோம்னா இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், ஒட்டுமொத்த ஆளுமை வளர்ச்சி, மாணவர்களுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி, ஆளும் வளரணும், அறிவும் வளரணும் அப்படிங்கிற மாதிரி தான். நாலேஜ் டெவலப்மெண்ட், ஸ்கில் டெவலப்மெண்ட், எபிலிட்டி டெவலப்மெண்ட், ஸோ அவங்களுடைய பிஹேவியர் டெவலப்மெண்ட். பிஹேவியர்னு சொல்லும் போதே ஏகப்பட்ட கேரக்டரிஸ்டிக்ஸ் உள்ள வந்துடும், எல்லாத்தையுமே வளர வைக்கணும் அப்படிங்கிறதான் எய்ம் ஆஃப் த லேர்னர். அந்த மாணவனுடைய நோக்கம் என்னன்னா இதை படிக்கிறதுனால அவனுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியும் இங்கே நம்ம பெறணும் அப்படிங்கிறதான்.
ஸோ இந்த இந்த டைப் ஆஃப் கரே கலைத்திட்டத்தில் நான் கண்டென்ட்டை டீச் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அந்த கண்டென்ட்டில் முழுமையாக ஆதிக்கம் செலுத்துறது மாணவர்கள். இப்போ நான் லேர்னர் சென்டர் கரிக்குலங்கிறத உங்களுக்கு நான் டீச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு கான்செப்டை டீச் பண்ணுறேன். இப்போ இன்னைக்கு எடுத்த இந்தியன் ஃபாரின் பாலிசி அந்த கான்செப்டை உங்களுக்கு நான் டீச் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் இந்த கான்செப்டில் முழுமையாக ஆதிக்கம் செலுத்துறது வந்து அந்த கான்செப்டும் கிடையாது, நானும் கிடையாது, நீங்கள் தான். நீங்கள் உங்களுடைய ஆதிக்கம், உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ், உங்களுடைய இன்வால்மெண்ட் அதுதான் அதிகமாக ஆதிக்கம் செலுத்துது. நான் இப்போ முதலே சொன்ன மாதிரி ஒரு செடி இருக்குதுன்னு செடியில் தண்ணி ஊற்றுறேன்னா அந்த செடி தண்ணியை உள்ளே வாங்கினா தான் அதோடைய வளர்ச்சி. ஸோ உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ், உங்களுடைய இம்ப்ளிகேஷன்ஸ், உங்களுடைய ஆதிக்கம், உங்களுடைய பங்கேற்பு அதில் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறதான். நீங்கள் அதை செஞ்சு அதை புரிஞ்சு அறிஞ்சு கற்றுக்கிறதுல தான் அதோடைய வெற்றி இருக்குது. இப்போ நான் இந்த கான்செப்டை டீச் பண்ணுறேன்னா இதில் உங்ககிட்ட என்ன நாலேஜ் டெவலப்மெண்ட், இதில் நீங்கள் என்ன செயல்படுத்துறீங்க, உங்கள் அவுட்கம் என்ன, அதுதான் அதோடைய ரிசல்ட் அப்படிங்கிறது. சும்மா இந்த ஒன் ஹவர் வந்து நான் டீச் பண்ணிட்டு போகிறேன் அதோட முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால் அது வந்து டீச்சர் டாமினேட்டட் மெத்தட். நான் வந்து என் கான்செப்டை அழகாக எக்ஸ்பிளைன் பண்ண நான் போயிட்டே இருக்கிறேன், அவ்வளோதான். என் கான்செப்டை கலெக்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன், அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படிங்கிறது டீச்சர் டாமினேட்டட் லெக்சர் டாமினேட்டட் மெத்தட் கான்செப்ட், சப்ஜெக்ட் டாமினேட்டட் மெத்தட். ஆனால் லேர்னர் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா மாணவரை செய்ய வச்சு கம்ப்ளீட் பண்ணி அவனை வந்து முன்னேற்றி அதை மாற்றி அமைக்கிறது, அவனோட அவன்கிட்டருந்து அந்த திறமைகளை அறிவை வெளிக்கொண்டு வர வைக்கிறது அப்படிங்கிறது தான் இது லேர்னர் சென்டர் கரிக்குலம். ஸோ இது வந்து லேர்னர் சென்டர் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா லேர்னிங் ப்ராசஸ், சென்டர் ஆஃப் த லேர்னிங் ப்ராசஸ். லேர்னர் வந்து கற்பவர் வந்து இந்த கற்றல் செயல்முறையில் மையமாக இருக்கிறாங்க. கற்றல் செயல்முறையில் உங்களுடைய சப்போர்ட், உங்களுடைய பார்ட்டிசிபேஷன், உங்களுடைய இன்வால்மெண்ட், உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் தான் இந்த கற்றல் தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே போகும். நீ காது கொடுத்து கேட்கல, இப்போ மாரிசெல்வம் பேசுனாங்க, பின்னால் பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக் ஓடிட்டுருக்கு, இப்படி பக்கத்தில் ஒருத்தங்க ஏதோ அரிசி புடச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க சமையல் பண்ணிட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க, பிள்ளையை ஆட்டிக்கிட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுடைய இன்வால்மெண்ட், உங்களுடைய பார்ட்டிசிபேஷன் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த லேர்னிங் ப்ராசஸ் வில் நாட் கம்ப்ளீட், கற்றல் செயல்முறை முழுமையாக பூர்த்தி அடையாது. லேர்னர் இஸ் த சென்டர் ஆஃப் த லேர்னிங் ப்ராசஸ், மாணவர் தான் இந்த கற்றல் செயல்முறையினுடைய மையம் அப்படிங்கிறது தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கொடுக்கேன், நீ சுயமாக சிந்திப்பதற்கு, சுய அறிவை வெளிப்படுத்துவதற்கு, வளர்வதற்கு, சுயமாக வளர்வதற்கு, சிந்திப்பதற்கு, செயல்படுவதற்கு, உன்னுடைய திறமைகளை வளர்ப்பதற்கு நான் என்ன பண்ணுறேன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்க, வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க, அதுதான் என்னால் முடியும். அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி உன்னை நீ வளர்த்து கொள்ள வேண்டும். நீ உன்னை அறிந்தால் இந்த உலகம் உன்னை அறியும். ஸோ அந்த இருக்க வாய்ப்புகள் அனைவருக்குமே. இப்போ அன்னைக்கு டீச்சர்ஸ் டே, வேர்ல்டு இன்டர்நேஷ்னல் டீச்சர்ஸ் டேயோட பார்த்தீங்கன்னா அந்த ஆசிரியர் சொன்னாங்க அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னாங்க. ஸோ என்ன பண்ணணும், நீங்கள் வந்து உங்களுடைய வாய்ப்பை வந்து அந்த 45 நிமிஷம் இருக்குன்னா அந்த 45 நிமிஷத்தையும் நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வாய்ப்புகள் அனைவருக்கும் ஒன்று போல தான் வழங்கப்படுகிறது, அதை பயன்படுத்துவது ஆசிரியர் மாணவர்களுடைய பொறுப்பு. சரியாக அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கணும். இப்போ இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தான் இந்த வாய்ப்பை கொடுப்பேன், அவங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு கிடையாது. நான் கொடுக்கறது அவ்வளோ பேருக்குமே ஒரே மாதிரியான வாய்ப்பை கொடுக்குறேன், அதை பயன்படுத்தி கொள்வது மாணவர்கள் கையில் இருக்குது. டு லேர்ன் இண்டிபெண்டன்ட்லி, நீ சுயமாக ஒவ்வொரு தடவையும். இப்போ நான் என்னுடைய மாணவர்களுக்கு எப்போவுமே நான் சொல்கிறது அப்படின்னா எனக்கு என்னுடைய ஆசிரியர்கள் சொன்னது அதுதான். ஸோ இப்போ எனக்கு வயிறு பசிக்கு அப்படின்னு சொன்னால் இப்போ மீனை பொறிச்சு நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவோம், வயிறு பசிக்கு அப்படி உனக்கு வயிறு பசிக்குன்னா மீனை பொறிச்சு கொடுத்தேன்னா அன்னைக்கு பசி தான் உனக்கு தீரும். அதை விட நான் மீன் பிடிக்கிறது எப்படிங்கிறத கற்றுக் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு தடவையும் உனக்கு எப்போல்லாம் வயிறு பசிக்கோ அப்போல்லாம் அந்த மீனை பிடிச்சி நீ என்ன பண்ணிக்கலாம், உன்னுடைய பசியை தீர்த்து கொள்ளலாம், அதுதான். ஸோ லேர்ன் இண்டிபெண்டன்ட்லி, எப்படி படிக்கணும், எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி அறிந்து கொள்ள வேண்டும், எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், எப்படி திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும், எப்படி திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும், இதெல்லாம் அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நீ எப்போனாலும் உன்னுடைய அறிவை வளர்த்து கொள்ளலாம், திறமைகளை வெளிப்படுத்தி கொள்ளலாம். இந்த லேர்ன் இண்டிபெண்டன்ட்லி, அதுக்கு உன்னுடைய கோஆப்ரேஷன், மாணவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ், உங்களுடைய சப்போர்ட் இருக்கணும், கோஆப்ரேஷன் இருக்கணும். ஸோ இப்போ எனக்கு நிறைய சொல்லித்தாங்க, எனக்கு நிறைய கற்றுக்கணும், இது என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கற்றல் திறன் வெளிப்படும், அதை வளர்க்கலாம். டு லேர்ன் இண்டிபெண்டன்ட்லி, ஸோ வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி நீங்கள் நிறைய உங்களை நீங்களே
சுயமாக வளர்வதற்கு கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கறதுதான். சோ அது இல்லாம லேர்ன் ஃப்ரம் ஒன் அனதர், ஒவ்வொரு நபர்கிட்ட இருந்து ஒவ்வொரு விஷயங்களை கத்துக்கோங்க. ஸோ அவங்களுக்கு நிறைய நீங்களும் அதே மாதிரி கற்றுக் கொடுங்க. ஒருத்தர் நபர்கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கோங்க, நீங்கள் அவங்களுக்கு நிறைய கற்றுக்கொள்ளுங்கள். ஸோ ஸ்கில்ஸ் தே நீட் டு ஸோ எஃபெக்டிவ்லி, ஸோ இந்த திறன்கள் ரொம்ப முக்கியமானது. ஸோ ஒவ்வொரு நபர்கிட்ட இருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம், ஸோ என்ன அவங்கக்கிட்ட இருந்து நம்ம கற்றுக் கொடுக்குறோம், அவங்களுக்கு என்ன நம்மளால் கற்றுக் கொடுக்க முடிகிறது அப்படிங்கிறத நீங்கள் வந்து அறிந்து அதை வந்து சரியாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான். ஸோ லேர்னர் சென்டர் கரிக்குலம் அப்படிங்கிறதுல சைனீஸ் ப்ரோவர்ப், ஒரு சைன பழமொழியை வந்து சொல்லுவாங்க. இது நிறைய நீங்களுமே படிச்சிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. டெல் மீ அண்ட் ஐ ஃபர்காட், ஷோ மீ அண்ட் ஐ மே ரிமெம்பர், இன்வால்வ் மீ அண்ட் ஐ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ எனக்கு சொல்லுங்க நான் மறந்துடுவேன், காமிங்க அது நான் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம், ஆனால் இன்வால்வ் மீ என்னை பார்ட்டிசிபேட் பண்ண வைங்க, என்னையை வந்து செயல்பட வைங்க, என்னை செய்ய வைங்க, நான் புரிஞ்சிக்கிறேன் அப்படிங்கிறதா. ஸோ உங்களை இன்வால்வ் பண்ண வைக்கிறதா நாங்கள் எல்லா டீச்சர்ஸுமே நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஒன்றா வந்து செயல்பட வைக்கிறது, ஒன்றை பேச வைக்கிறது, ஒன்றை செய்ய வைக்கிறதுல தான் நாங்கள் அதுக்கு எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வித் யுவர் கோஆப்ரேஷன், உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் அது நாங்கள் எங்களால் அது முடியும். ஸோ குதிரைக்கிட்ட போய் தண்ணியை கொண்டு போய் காட்ட முடியும், அது குடிக்க வைக்க முடியுமா? குதிரையாக நினச்சாதான் தண்ணியை குடிக்க முடியும். ஸோ அப்படிதான் இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் கொடுக்குறேன், நான் நாலேஜை உங்ககிட்ட கொடுக்குறேன், நீ எந்த அளவுக்கு அதை பெற்றுக்கொள்கிறேன், எந்த அளவுக்கு இன்வால்வ் பண்ணுக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய புரிதல் இருக்குது. இதுதான் இந்த சைன பழமொழி வந்து சொல்லுது. ஸோ இப்போ வந்து நம்ம இதுவரைக்கும்